கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இக்காலஜியில் இப்போ என்ன பார்த்தோம்னு சொன்னால், இக்காலஜி இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜின்னு பார்த்தோம். அந்த இக்காலஜியவே நிறைய பிரான்ச்சஸாக பிரிச்சிருக்காங்க. வாட் ஆர் ஆல் தி பிரான்ச்சஸ் ஆஃப் இக்காலஜிக்கல் ஸ்டடீஸ்? ஓகே, ஒன்று ஆர்டிகாலஜி. இதனுடைய மீனிங் என்னன்னு சொன்னால், ஸ்டடிங் அபவுட் அன் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ், அது பிளான்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், பட் ஒரு ஈகோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸை பற்றி அதனுடைய இன்டராக்ஷன் அமங் தெம்செல்ஸ், அந்த ஸ்பீசியுடைய இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ், அண்ட் அது மற்ற உயிரற்ற பொருள்களுடைய ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் கூட அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, இதை பற்றி படிக்கிறது ஆர்டிகாலஜி. அதே மாதிரி சினிகாலஜின்னு சொன்னால், இட் இஸ் அபவுட் தி கம்யூனிட்டி. கம்யூனிட்டின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய, அந்த ஈக்கோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய, அல்ல அந்த பயோமில் இருக்கக்கூடிய ஆல் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ் எல்லாத்தையும். ஓகே, அதை பற்றி படிக்கிறது வித் ஒன் ஆர் மோர் ஸ்பீசிஸ், திஸ் கால் கம்யூனிட்டி இக்காலஜி ஆர் சினிகாலஜி. ஓகே, தென் மாலிகுலர் இக்காலஜி. மாலிகுலர் இக்காலஜின்னு என்னென்னா, இன்னும் அதிகமாக போய் அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், அதனுடைய அடாப்டேஷன், ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன், அல்லது அதனுடைய பிஹேவியரில் மூலமாக தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறது, இந்த விஷயங்கள் தவிர மாலிகுலர் இக்காலஜியில் என்ன படிக்கிறாங்கன்னா, டெட்டர்மைன்ஸ் தி ஜீன் ஃப்ளோ. எக்ஸாம்பிள், மேக்ஸிமம் ஹையர் அனிமல்ஸை பொறுத்த மட்டும் ஜீன் ஃப்ளோ ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீசிஸ்க்கு அவ்வளோ அதிகமாக போகிறதில்லை, பட் வேறஸ் பிளான்ட்ஸில் இட் ஹேப்பன்ஸ். ஸோ மாலிகுலர் இக்காலஜி மீன்ஸ் டெட்டர்மைன் தி ஜீன் ஃப்ளோ அண்ட் ஹைப்ரிடைசேஷன் பிட்வீன் தி பாப்புலேஷன்ஸ், பிட்வீன் தி பாப்புலேஷன்ஸ். ஓகே, இதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் மாலிகுலர் இக்காலஜி. ஓகே, தென் கம்ஸ் ஈகோ டெக்னாலஜி. ஈகோ டெக்னாலஜின்னு என்ன அர்த்தம்னு ஒரு ஈகோ சிஸ்டத்தில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் உருவாக்காமல் ஹியூமன் நீட்ஸுக்காக வேண்டி டெக்னாலஜியை அப்ளை பண்ணி அந்த ஈகோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் திங்ஸ், மேனிப்புலேட்டிங் தி நேச்சுரல் ஃபோர்ஸ், அதனுடைய இயற்கையான அம்சங்களை. நேச்சுரல் ஃபோர்ஸ்னு என்ன? லைட், அல்லது விண்டு, அல்லது சாயில் ஃபெர்டிலிட்டி, இது மாதிரி பல விஷயங்களை ஆல்டர் பண்ணி அதை பெனிஃபிஷியல் எஃபெக்ட்டுக்காக பயன்படுத்துகிற டெக்னாலஜிக்கு பேர் ஈகோ டெக்னாலஜி. தட் இஸ் டு ஃபுல்ஃபில் தி ஹியூமன் நீட்ஸ் பை காசிங் மினிமல் ஈக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ், பை ஹார்னஸிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் டு லீவரேஜ் தேர் பெனிஃபிஷியல் எஃபெக்ட். இது பேர் ஈகோ டெக்னாலஜி. தென் கம்ஸ் ஸ்டேட்டிஸ்டிக்கல் இக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் இக்காலஜி. என்விரான்மெண்டல் இக்காலஜி என்ன பண்ணுன்னா, இட் ஸ்டடீஸ் தி அபவுட் தி இன்டராக்ஷன்ஸ் அமங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தேர் என்விரான்மெண்ட். அதனுடைய என்விரான்மெண்ட் கூட ஆர்கானிசம் என்ன இன்ட்ராக்ட் பண்ணுது, அந்த ஆர்கானிசத்துக்கு மத்தியில் என்ன இன்ட்ராக்ஷன் நடக்குது, இந்த இன்ட்ராக்ஷன்ஸை மட்டும் படிக்கிறது என்விரான்மெண்டல் இக்காலஜி அப்படின்னு சொல்லி பேர். தீஸ் ஆர் ஆல் தி பிரான்ச்சஸ். ஃபியூ பிரான்ச்சஸ் வி ஹவ் டல், மெனிமோர் பிரான்ச்சஸும் அதில் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், மீட்டாக.